ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் உங்களுக்கு வேண்டான்னா எப்படி அந்த ஆர்டர் பண்ண பொருளை கேன்சல் பண்ணுறது அப்படி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையே வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. சரி வாங்க, இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாருங்கள், ஒரு அஞ்சு ஐக்கான் இருக்குது, அதில் நாலாவது அக்கௌண்ட் ஐக்கான் கீழே பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. மேலே ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாமே இதிலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு என்ன பொருள் வேண்டாமோ, அதாவது எந்த பொருளை நீங்கள் கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. எல்லா பொருளுமே இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே. இதில் எந்த பொருள் கேன்சல் பண்ணுமோ அதை எடுத்துக்க. நான் இதுக்கு இந்த டிஷர்ட் வேண்டாம், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உங்கள் ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, எப்போ வருது எப்போ போகுது எல்லாமே இருக்குது. இல்லை கேன்சல் ஆப்ஷன் இல்லை, பழைய அப்டேட்டில் இருந்திருக்கு முன்னாடியே, இதில் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே பாருங்கள், எடிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எடிட் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் ஒரு மூணு ஆப்ஷன் வருது, இதில் மூணாவதாக பாருங்கள், ஐ வாண்ட் டு கேன்சல் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் கேன்சல் பண்ண விரும்புகிறேன் என்ற ஆர்டர் அப்படின்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள், டோன்ட் கேன்சல், கேன்சல் ஆர்டர்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த கேன்சல் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இப்போ நீ என்ன ரீசனுக்காக இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் எதாவது வேணால் சொல்லிக்கலாம், நான் வந்து சைஸை சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை என்கிட்ட பேமெண்ட் தப்பாக இருக்குது, இது மாதிரி எது வேணால் எந்த ஆப்ஷன் வேணால் கொடுக்குறதுக்கலாம், அது அவங்களுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் கொடுத்து போட்டு கீழே நம்மளுக்கு கமெண்ட் எதாவது கொடுக்கணும்னு இருக்குது, நீங்கள் நோ நீடு இல்லை இது மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம், இல்லை ஆப்ஷன் இருந்தால் நீ கொடுக்காமல் விட்டுருக்கலாம். கொடுத்து போட்டு சப்மிட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்திங்களா, அந்த சப்மிட் ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. ஒரு ரீசன் மட்டும் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கேன்சலேஷன் கன்ஃபார்ம்டு, அதாவது நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கலாம். இப்போ பார்த்துங்க, நம்மளுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனது, கீழே அது கீழே கேன்சல் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, என்னோடய ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வேலை தான் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை கேன்சல் பண்ண முடியுங்க. இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு அமேசானில் எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, இஎம்ஐயில் எப்படி பொருள் வாங்குறது, ரிட்டன் ரீஃபண்ட் அமௌண்ட் எப்படி வாங்குறது சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையே வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்கில் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துருங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பாட்டு நண்பர்களே, பை, டேக் கேர்.